தந்தை மகன் தூயாவின் பெயராலே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது இயேசுவின் திருப்பெயரின் மகிமைக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருடைய நாமம் நம் வாழ்விலேயும் செயல்களிலேயும் வெளிப்பட வேண்டும் எனவும், இறை நாமம் என்றும் போற்றப்பட வேண்டும் எனவும் இந்த திருப்பலியிலே நம் ஒவ்வொருவருக்காகவும் இறை திருப்பெயருக்காகவும் இந்த திருப்பலியிலே ஒன்றாடுவோம். மேலும் இந்த திருப்பலியானது பின்வரும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சுசேராஜ், மேரி, பாத்திமா குடும்பத்தினர் நன்றியாகவும், இமானுவேல் ராஜ், அமலோர்கோ, மேரி குடும்பத்தினர் நன்றியாகவும், ஜார்ஜ், காணிக்கை, மேரி, நிஷா குடும்பத்தினர் நன்றியாகவும், பிரான்சிஸ் ரோஸ், மேரி குடும்பத்தினர் நன்றியாகவும், இருதயராஜ், சந்தன, மேரி குடும்பத்தினர் நன்றியாகவும், அமலோர்கோ மேல்நிலைப்பள்ளி, சிபிஎஸ்இ அகாடமி, லூர்து தொலைக்காட்சி நன்றியறிதலாகவும், பாஸ்கல் பிளமென் முதலாம் ஆண்டு ஆண்மலை பாற்றிக்காகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாற்றிக்காகவும், மரிய சுசையம்மாள், ஜோசப் நல்லத்தம்பி ஆண்மலை பாற்றிக்காகவும், பெலிண்டா, பெர்னதத், ஆர்த்தி 35வது பிறந்த நாளில் நன்றியாகவும், ராஜசேகர், சாந்தோம், டிசால்வாஸ் கருத்துக்கள் நிறைவேறவும், குடும்ப பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்று இழந்த பணம் திரும்ப அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் எனவும், மேரி ஜக்கரியா குடும்பத்தினர் நன்றியாகவும், வினோலியா மரி, பொலிகார், பியூலா, கிறிஸ்டினா மேரி, செலஸ்டினா மேரி குடும்ப பிரச்சனையில் பிரிந்த குழந்தைகள் தாயுடன் மீண்டுமாக வந்து சேர வேண்டியும், ஆண்டனி ஜோசப், மரிய ஜோசபின் பிரியா 12வது திருமண நாளில் அன்னைக்கு நன்றி அறிதலாகவும் இறை ஆசீர் வேண்டியும், அனைத்து நோயாளிகளுக்காகவும் அவருடைய நலனுக்காகவும், பாஸ்கர், சித்ரா குடும்பத்தினர் நன்றியாகவும், அப்பாவு, எமின் குடும்பத்தினர் நன்றியாகவும், அப்பாவு, எமின் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நலமாக இருக்கவும் குடும்ப சமாதானத்திற்காகவும், அப்பாவு, ஆன்மரி ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜெயபால் 30ஆம் நாள் நினைவு தினமாக இன்று அவருக்கு இறைவன் நித்திகளை பாற்றி அருளவும், ஜெயராஜ் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஆரோக்கியமேறி 53வது பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும் இறை ஆசிர் வேண்டியும், உடல் உள்ள நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஏர்னெஸ்ட் அந்தோனி அம்மாள் 8ஆம் ஆண்டு திருமண நாளிலே இறைவனுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் இறை ஆசிர் வேண்டியும் இந்த திருப்பலியிலே ஒன்றாடுவோம். திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் நினைப்போம். ஆண்டவரிடம் மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஜெபிப்போமாக. மகத்துவமிக்க இறைவா, இயேசுவின் புனிதமிக்க திருப்பெயரை வணங்கும் எங்கள் மீது உமது அருளிறக்கத்தை பொழிந்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் இத்திருப்பெயரின் இனிமையை உலக வாழ்வில் துய்த்துணர்ந்தபின் முடிவற்ற பேரின்பத்தை எங்கள் தாயகமாம் வான் வீட்டிலே பெற்று மகிழ்வோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
திருத்துதர்ப்பவள் கொசவிக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் நற்செய்தியை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் உங்களுக்காக தவறாமல் இறைவனிடம் வேண்டி இவ்வாறு அவரிடம் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் முழு ஞானத்தையும் ஆவிக்குரிய அறிவு திறனையும் பெற்று கடவுளின் திருவுலகத்தை பற்றிய அறிவை நிறைவாக அடைய வேண்டும். நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பயன் தரும் நற்செயல்கள் அனைத்தும் செய்து கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும். நீங்கள் முழு மன உறுதியோடும் பொறுமையோடும் இருக்குமாறு தம் ஆட்சி மிகு ஆற்றலுக்கேற்ப தம் வல்லமையால் அவர் உங்களுக்கு வலுவூட்ட வேண்டும். மகிழ்ச்சியோடு தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறைமக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்களாக்கியுள்ளார். அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். அம்மகனால் தான் நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மதுளரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். என இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ராயல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட நமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசனின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். Alleluia, 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 alleluia. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதனை பிடிப்பவர் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கி கொண்டிருந்தனர். அப்பொழுது ஏரிக்கரையில் இரண்டு படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெரும் திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழிய தொடங்கவே மற்ற படகிலிருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து இரு படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களிலே விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான சிவதேவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி,
அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவனாவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்தபின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்தேசுவர் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பேதுரு மிகுதியான மீன் பாட்டை கண்டு வியந்து ஆண்டவருடைய காலிலே விழுந்து, ஆண்டவரே நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருத்தந்தையாக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக நேர்காணல் கொடுக்கின்றார். வழக்கமாக திருத்தந்தையர்கள் நேர்காணல் கொடுப்பது இல்லை, ஆனால் இந்த திருத்தந்தை நேர்காணல் கொடுத்தார். அந்த நேர்காணலை கண்டவர் அந்தோனியோ ஸ்பதாரோ என்ற ஒரு இயேசு சபை குரு. அவர் லசிவில்தா கத்தோலிக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு இத்தாலி நாட்டினுடைய பிரசித்தி பெற்ற ஒரு பத்திரிகைக்கு அவர் முதன்மை பொறுப்பாளராக, முதன்மை எழுத்தாளராக இருக்கின்றார். அவரிடம் அந்த நேர்காணலின் பொழுது முதல் கேள்வியே அவர் என்ன கேட்டார் என்று சொன்னால், வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி, உங்களுடைய அடையாளம் என்ன, நீங்கள் யார் என்று சொல்கிறீர்கள் என்று முதல் கேள்வியை தந்தை அவர்கள் பாப்பரசரிடம் கேட்டார். பாப்பரசர் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் உடனடியாக ஒரு பதிலை சொன்னார். ஐ ஆம் எ சின்னர் என்று சொன்னார். நான் ஒரு பாவி என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பேதுரு ஆண்டவரே நான் பாவி என்று சொல்கின்றார். நம்முடைய ஐடென்டிட்டி, நம்முடைய அடையாளம் பாவி என்பதுதான். பிறக்கின்ற பொழுதே நாம் கருவாக உருவாகின்ற அந்த நிலையிலிருந்தே ஜென்ம பாவத்தில் நாம் பிறக்கின்றோம், உருவாகின்றோம். கர்ம பாவம் என்ற செயல்களினால் நாம் பாவங்களை கட்டி கொள்கின்றோம். எனவே நம்முடைய பாவம் என்ற அந்த அடையாளத்தின் அடிப்படையிலே நம்முடைய பலகீனம் என்பதுதான் நம்முடைய ஒன்றே ஒன்று நாம் சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் கடவுள் பலமாக இருக்கிறார். அந்த பலத்தினால்தான் பேதுரு மிகப்பெரிய ஒரு மீன்பாட்டை பிடித்தார், அவர் வியந்தார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலேயும் நம்முடைய சொந்த பலத்தினால் பலகீனத்தினால் எதுவும் முடியாது. காரணம், நான் பாவி. ஆனால் ஆண்டவரோடு இருக்கின்ற பொழுது நம்மால் எல்லாம் முடியும். மிகுதியான காரியங்களை, மேலான விஷயங்களை நாம் பார்ப்போம். எனவே தாட்சியோடு ஆண்டவரிடம் வருவோம், அவருடைய வல்லமையை பெற்றவர்களாக வாழ்வோம். ஆமென். பொன்னும் பாலமும் என்னிடமில்லை, என்னை உனக்கு தருகின்றேன். பொன்னும் பாலமும் என்னிடமில்லை, என்னை உனக்கு சகோதரிகளே சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலியானது எல்லாமல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். எல்லாமல்ல இறைவாவும் திருமகன் இரக்கத்துடன் எங்களுக்கு வாக்குறுதி அளித்தவாறு இயேசுவின் திருப்பெயராலும் இடம் கேட்பதையெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என உறுதியாய் நம்புகின்றோம். ஆகவே அத்திருப்பெயரை முன்னிட்டு இன்று எங்கள் காணிக்கைகளை நீர் ஏற்றருளோம். உம்மோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதனுக்கு உதிரையில் வினாதரவை அளிக்கின்றீர். மேலும் மனித இயல்பையை பிணிபோக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வழி கேடுற்றோமோ அவ்வழியே ஏற்றம் பெறவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஏற்பாடு செய்கின்றேன். இவை அனைத்தாலும் அளவற்றோம் அது மாட்சிமை மனிதர் முன்மான் புறுவதை நாங்கள் உணர்கின்றோம். உமது மகத்துவ திருமுன் மகிழ்ந்து நிற்கும் வானக தூதரணி கிறிஸ்து வழியாகவே பணிந்து வணங்குகின்றது. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்கழித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. மெய்யாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஓற்று. ஆகவே உம்முடைய தூயாவே பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபடும் மனமோ வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பழிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்த விரணயங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் என்று ஆடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயனையாயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர், இங்கே கூடியிருக்கின்ற முது அன்பு பிள்ளைகள்,
தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியை இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்கின்ற அன்பு நேயர்கள் அனைவரையும் அன்பின் நிறைவடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இருந்து போனங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியின் நாங்கள் நினைவு கூறுகின்ற அனைத்து ஆன்மாக்களையும் ஒளிமிக்கும் திருமன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்டித்தாயான மாட்சிமிக்க மரியா அவருடைய அன்பு கணவராகி புனித சூசையப்பர் புனித அப்போஸ்தலர் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக எப்பொழுதேத்து மறுமருளும் என்று ஆடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியின் ஒன்றிப்பு எல்லா புகழோ மாற்றியோ என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு இவ்வுலகிலே இறை அரசு வர வேண்டும் என உருக்கமுடன் பாடி ஜெபிப்போமாக. ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகிறோம். இவ்வாறு நாங்கள் எங்கள் வாழ்விலே அச்சமின்றி கலக்கமின்றி பயமின்றி நலமாக வாழச் செய்தருளும். இறைவா, உயிர்த்த இயேசுவே, நீர் உம்முடைய திருத்தூதர்களுக்கு அமைதியை கொடுத்தீர், அவர்களுக்கு நீர் ஆற்றலை அளித்தீர். இந்த நற்கருணை வழிவாக உம்மை நாங்கள் எங்கள் உள்ளத்திலே வாங்குகின்ற வேளைகளில் எல்லாம் நீர் அதே அமைதியையும் ஆற்றலையும் எங்கள் உள்ளத்திலே நிறைவாக பொழிந்தருள திருவுளம் கொள்வீராக. இவ்வாறு நாங்கள் பாவிகள் என்பதை உணர்ந்தவர்களாக உம்முடைய பலத்தையும் உம்முடைய புனிதத்தையும் நம்பியவர்களாக வாழ நீர்தாமே அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே, உயிர்த்தாண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு சமாதான வாழ்த்தை அறிவிப்போம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு உயிர்த்த கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. செம்மறியின் விருந்து அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை பாதுகாத்திருமத்தனைத்தே வாழ்வழிப்பதாக. ஆமென். என் துறைகள் பயந்து கொள்ளுமே என் மனதில்.
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையிலிருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றியருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றியருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தியருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தியருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. பேரன்பு மிக்க இறைவா, இயேசுவின் திருப்பெயருக்கு மாந்தர் அனைவரும் அண்டியிடவும். அப்பெயராலே படைப்பெல்லாம் மீட்படைய வேண்டும் என திருவுளமானீரே. நாங்கள் திருப்பலியின் வழியாக அவரை தகுதியுடன் பணிந்து வணங்க தயவாயங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதே பாராக. இறைவனின்
அன்பிலே அன்னையின் அரவணைப்பிலே சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறை அன்பின் மறைப்பொருளே அறியே இறைவனின் நுரை விடமே. இறை அன்பின் மறைப்பொருளே அறியே இறைவனின் நுரை விடமே. உலகால உயர்ந்த வானகமே தின உறவாட இறங்கும் மருளே. கருத்துக்களுக்காகவும் திருப்பலி நினை கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்திற்கிற எங்கள் பிதாவே, நாம் செய்யப்படுவதாக நீர் ஆட்சியும் வருகை சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தரலும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும். எங்களை சோதனையில் விடுவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரலும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவேற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சிஸ்டர் மரியாயே, சர்வேஸ்வரனே மாதாவே, பாக்கினார்கள் எங்களுக்காக பிதாவுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, புனித சுசேப்பரே, புனித குழந்தை இயேசுவின் தரசமாலே, எங்கள் பாதுகாவலான சகல சமணசகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சுசே, எங்களை ரட்சியும். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் மரியே வாழ்க.